ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சண்டே வ்ளாக் தான். சாட்டர்டே சண்டேஸில் வந்து எப்போவுமே நான் வந்து தோசமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். ஏன்னா அந்த அன்னைக்கு ஸ்கூல் இருக்காது, கண்டிப்பாக லேட்டாக எழுந்திரிக்கலாம். எழுந்திரிச்சுனா ஏதாவது சிம்பிளாக ஒரு சட்னி செஞ்சு தோசை ஊற்றி பாப்பாங்களுக்கு கூட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எப்போவுமே சாட்டர்டே சண்டேஸில் வந்து மாவு இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். அப்படியும் மீறி ஏதாவது சுச்சுவேஷனில் மாவாட்ட முடியலன்னா அரிசி பருப்பு எழுந்திரிச்சு செஞ்சுருவேன் காலையிலேயே. சண்டே வந்து ஒரு சில திங்ஸ் இல்லை, அதனால் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். பாப்பாங்களுக்கு வந்து சிக்கன் டிக்கா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு கிலோ, அப்புறம் கிரேவிக்கு ஒரு கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம், இந்த வீக் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். பூண்டு தெளிக்கிற டைமில் நான் அப்பப்போ இந்த மாதிரி தோலோடைய போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். இதில் வந்து எந்த வித்தியாசமும் இருக்காது, ரொம்ப நல்லா தான் இருக்கும். பூண்டு இஞ்சி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்சியில் அடித்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். ஒரு 4-5 நாள் அதுவே நான் யூஸ் பண்ணிக்குவேன். சிக்கன் டிக்காக்கு வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு லேயராக நல்லா பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் எல்லாமே நல்லா கழுவி பவுலில் நம்ம சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயமும் ஒரு குடமிளகாயும் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேன். அரை எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 2-3 ஸ்பூன் ஆகிற மாதிரி தயிர் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு அப்புறம் சீரகப்பொடி, மிளகு, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அது ஊற வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் சிக்கன் கிரேவி வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் காரமாக சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பாப்பாங்க அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க சிக்கன் டிக்கா சாப்பிட்றதுனால, அதனால் நல்லா காரமாகவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா தாளிச்சுட்டு ஒரு கிலோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி உப்பெல்லாம் சேர்த்தி நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீஸ், அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் பீஸ், ஒரு குடமிளகாய் பீஸ், அதுக்கப்புறம் மறுபடி சிக்கன், ஆனியன், குடமிளகாய் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து அந்த ஸ்டிக்கில் வந்து குத்தி வச்சிட்டோம்னா நம்ம ஓவனில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்டிக் மட்டும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பாப்பாங்களுக்கு. ஓவன் வந்து கொஞ்சம் குப்பையாக இருந்தது, அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஓவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து டிக்கா வந்து உள்ளே வச்சுட்டேன். இது வந்து ஒரு 1/2 ஹவர் வச்சோம்னா ரெடி ஆயிரும். மீதி இருந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் ட்ரேயில் வச்சு இன்னொரு டைம் எடுத்து நாங்கள் சாப்பிட்டோம். டிக்கா வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்தது, பாப்பாங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. பாப்பாங்க வந்து குடமிளகாயும் வெங்காயமும் சாப்பிடல, வெறும் சிக்கன் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவியுமே ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி நல்லா கலக்கி விட்டு இறக்கி வச்சாச்சு. ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதெல்லாம் ரெடி ஆகிற டைமில் கொஞ்சம் நேரம் அப்படியே டிவி பார்த்துட்டு இருந்தோம். 1/2 ஹவர் ஆயிடுச்சு, சிக்கன் டிக்காவும் ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக வெந்து வந்திருந்தது. எல்லாம் சாப்பிட்டு மத்தியானம் ஒரு சூப்பராக ஒரு தூக்கம் தூங்கி எழுந்திரிச்சு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சந்தைக்கு போயிட்டு வந்தோம். அங்கே வந்து கீரை காய்கறியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதே சமயம் விலையும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். நைட் டின்னர் வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. பக்கத்து வீட்டில் மட்டன் குழம்பு கொடுத்தாங்க, நாங்கள் வந்து ஆனியன் ஊத்தாப்பை ஊற்றி மட்டன் குழம்பு தொட்டு சாப்பிட்டு டின்னர் முடித்தாச்சு. இது வந்து ரீசெண்டாக நான் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில், இந்த ஊத்தாப்பம் மேக்கர்.
ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன், பட் சரி இனிஷியலாக இது வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துச்சு. பாப்பாங்களுக்குமே ரொம்ப பிடிச்சது. இது வந்து ஒரு ஷேப்பாக குட்டியாக இருக்கிறனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.